உருசடி செல்வம் அவர்கள் பதவி ஆசை இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது வந்து அன்றைக்கு அதை இன்றைக்கும் அந்த வீடியோவில் சிறப்பாக வெளிவந்தது. அடக்கத்துக்கு ஒரு வழிகாட்டி, மன உறுதி அது ஒரு எக்ஸாம்பிள். கலைஞருடைய அந்த உடன்பிறப்புகள் இருந்த கடிதத்தை இன்றைக்கு முரசொலியில் படித்தேன். அதில் வந்து சொன்னது ரொம்ப மூவிங்காக இருந்தது. அதில் முக்கியமான வார்த்தைகள் என்னவென்றால், வாடிய முகத்துடன் அந்த கூண்டுக்குள் செல்வம் நின்றிருந்தால் எனக்கும் வாடி போயிருக்கும். படத்தில் செல்வத்தின் முகத்தில் அரும்பு நிற்கும் புன்முறுவல் கண்டு அவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை அந்த கடிதத்தில் தெரிவித்தது ரொம்ப பொருத்தமான ஒரு சென்டிமெண்ட், ஒரு கருத்து என்று கருதுகிறேன். பத்திரிகை சுதந்திரத்துக்கு காம்ப்ரமைஸ் செய்யாத ஒரு முக்கியமான எடிட்டர். ரெண்டு இன்ஸ்டன்சஸ் அதில் முக்கியமான இன்ஸ்டன்சஸ் என்று சொல்லலாம். 1999 செப்டம்பர் 21 சட்டமன்றத்தில் அந்த முதல் முறையாக அந்த குண்டை தயாரித்து அவர் ஏற்றியது ஒரு முக்கியமானது. அதோடைய பின்னர் பேக்ரவுண்ட் என்னவென்றால், அதாவது அன்னைக்கு இருந்த ஸ்பீக்கர் அந்த இதை வந்து எடுத்துட்டார், ஆனால் இதை தெரிவிக்கவில்லை. அதனால் இவர் வந்து வருத்தத்தை தெரிவிக்க மாட்டேன் என்று ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு நிலையை எடுத்தது இன்றைக்கு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த வேண்டியது. ஏதாவது தவறு செய்தால் அப்பாலஜி கொடுப்பது தவறு இல்லை, ஆனால் சீக்ரெட்டாக ஒரு இதை வந்து பேசினதையோ ஒரு ப்ரொசீடிங்ஸை வந்து எடுத்துவிட்டால் அது மீதி பேர் மேலே பழி போட முடியாது என்ற ஒரு நிலையை எடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் ஆன் ப்ரிவிலேஜ். 2003 ஏப்ரல் மாதம் ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அரசு அன்றைக்கு ரைசிங் இன்டாலரன்ஸ் என்ற ஒரு தலையங்கம் இந்து பத்திரிகையில் வந்தது. அதுக்கு முன்னால் ரிப்போர்ட்ஸ் வந்தது. இது நாலாவது ஒரு இதாக இந்துவில் இருக்கக்கூடிய 5 பேர் மேலே அரெஸ்ட் வாரண்ட் வந்துவிட்டது. முரசொலி செல்வம் அவர் எப்படி அதில் கொண்டு வர பார்த்தாங்கன்னா, அந்த தலையங்கம் வந்ததுக்கு அடுத்த நாள் அதை தமிழில் தமிழாக்கம் செய்து முரசொலியில் வந்ததுக்காக அவரையும் அந்த அதே தண்டனைக்கு கொண்டு வந்தார்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே பண்ணது. அது அன்றைக்கும் யாரும் அப்பாலஜைஸ் பண்ணவில்லை அந்த இதில். அதனால் பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஒரு முக்கியமான பங்கேற்றவர், ஒரு லீடர் என்று அவரை சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ஒரு கொள்கை அடிப்படையில் எடுத்த நிலை என்னவென்றால், கொக் என்று நினைத்தாரா தமிழக ஆளுநர் ரவி என்ற 2022 அவருடைய புனைப்பெயரில் எழுதின அந்த முக்கியமான ஒரு கட்டுரையை இன்றைக்கும் நமக்கு ஞாபகம் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஆளுநர் ரவி வந்த முதலாக ஆளுநரை சவால் விட்டவர் இன்றைக்கு பத்திரிகை துறையில் அரசியல் துறையிலும் முரசொலி செல்வம் தான் என்று நம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது ரொம்ப ஒரு ரீசன்ட் ஆர்டிக்கிள். என்ன சொன்னார்னா, அதோடைய சாராம்சம் என்னவென்றால், கவர்னர் வந்து இன்றைக்கு அந்த மறைமுகமாக ஹிந்தியை திணிக்க பார்த்தார். முரசொலி சோழனுடைய பதில் என்னவென்றால், விளக்கம் என்னவென்றால், வேறு எந்த வேற்றுமை இருந்தாலும் தமிழ்நாட்டில் யுனானிமஸாக எல்லாரும் ஒன்று ஏற்றுக்கிறாங்க. டூ லாங்குவேஜ் பாலிசி தான், 3 லாங்குவேஜ் பாலிசியை தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றது உறுதியான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரறிந்த ஒரு விஷயம், உண்மை. அதுக்கு நேர் மாறாக இவர் வேற கொள்கை, ஹிந்தி வேற இதை கொண்டு வராரு. அதே மாதிரி நீட்டை கொண்டு வர பார்க்குறாரு. அதனால் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு நல்ல ஒரு நகைச்சுவையுடன். அரசியலில் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தால்
வேற மாதிரி நடந்திருப்பார். அதில் இதெல்லாம் அதில் சாதாரண விஷயம். போலீஸ்கார ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இவரை வந்து ஆளுநராக கொண்டு இங்கே அனுப்பிச்சதுனால அடிதடி மிரட்டல் அதெல்லாம் போலீஸ் நிறுவனத்தில் அது அதுக்கு ஒரு அது வேலை செய்யும். அரசியலில் அது செல்லாத காசு என்று அந்த அந்த விஷயத்தை வந்து விளக்கமாக நன்றாக எடுத்து சொன்னார். சென்னை பிரஸ் கிளப் அவர் மறைவுக்கு பிறகு இந்த விஷயத்தை தான் ஒரு அறிக்கையில் வெளியில் கொண்டு வந்தாங்க ட்விட்டரில். அதாவது அப்பாலஜைஸ் பண்ணாமல் அவர் ஒன்றும் தவறு செய்யவில்லை, அசம்பிளியோடைய ப்ரிவிலேஜுக்கு எதிராக அவர் போகவில்லை, அவர் இதில் இன்னசென்ட், அதனால் அவர் ரொம்ப கிளியரான ஸ்டாண்ட் எடுத்தது ஒரு முக்கியத்துவம் என்று அந்த சென்னை பிரஸ் கிளப்புடைய வழிகாட்டு குழு ஸ்பெஷல் கைடன்ஸ் கமிட்டி என்பது நாங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அது அவர்களுடைய அவருக்கு ஒரு ஹோமேஜ் செலுத்தினோம். இதையும் இன்றைக்கு சொல்ல வேண்டிய தேவை உள்ளது என்றால் இன்றைக்கு வந்து மோடி அரசாங்கம் இல்லைன்னா பல மாநிலங்களில் பிஜேபி ஆளும் கட்சியாகிற இடத்துல பத்திரிகை சுதந்திரத்தையும் பத்திரிகை உரிமைகளையும் மதிக்கவே இல்லை. பத்திரிகைகள் அதாவது ஒரு சுதந்திரமாக நடந்தால் ஒரு பத்திரிகைகள் நம்மளுடைய எதிரிகள் என்று தான் பார்க்கிறார்கள். பல பத்திரிகையாளர்களை குண்டில் சிறையில் அடைக்கிறார்கள், இல்லை வேறு மாதிரியான முறையில் மிரட்டுகிறார்கள், அவர்கள் அவருடைய சுதந்திரத்தை நசுக்க பார்க்கிறார்கள். இந்த இந்த சூழ்நிலையில் இந்த கடுமையான இந்த சூழ்நிலையில் முரசொலி செல்வமுடைய எக்ஸாம்பிள் அரசியலில் அவர் வந்து இருந்தாலும் ஒரு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்ததை நாம் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் அது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு முக்கியமான வாழ்க்கை, ஒரு கமிட்மெண்ட். திராவிட இயக்கம் என்பது உண்மையானது கவர்னர் ஆளுநர் ரவி சொல்கிற மாதிரி இல்லை. தமிழ்நாடு பேரை மாற்ற முடியாது. தமிழகம் என்பது தமிழ்நாட்டு பேர் இல்லை. அதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்தில் சில வார்த்தைகளை அன்னைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் அதை தெளிவாக எடுத்து காட்டினாங்க. அதை வந்து எடுக்க முடியாது என்னென்னவோ சொல்லி குழப்ப பார்க்குறார் ஆளுநர் ரவி. இந்த அவர் மேல ஒன்றும் தனி நமக்கு வெறுப்போ இதே இல்லை. அவர் செயலுக்கு எதிராக தான் இது பண்றார். அந்த முரசு செல்வனுடைய கட்டுரை படிச்சா கூட ஷார்ப்பாக இருந்தாலும் அவரை அவமதிக்கவில்லை அந்த இது. அதனால இதெல்லாம் நல்ல பாடங்கள் நமக்கு. இன்றைக்கு அவருடைய குடும்பத்துக்கும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய கிரீஃப் அதில் பார்த்தோம் அந்த வீடியோவில் எவ்வளவு முக்கியமான ஒரு டிட் நாட் சீக் பப்ளிசிட்டி எப்பவும் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆனால் முரசொலியில் அவருடைய குரல் வந்து ரொம்ப தெளிவாகவும் ஒரு ஷார்ப்பாகவும் வெளிவந்ததுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உண்டு என்பது முதலமைச்சருடைய அந்த கிரீஃப் அந்த கிரீஃப் சீன்ஸில் நன்றாக தெரிந்துவிட்டது. அவருடைய பர்சனல் குவாலிட்டிஸை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, எனக்கும் அவர் நன்றாக தெரியும். அவருடைய மறைவுக்கு என்னுடைய இன்றைக்கான வி செலிப்ரேட் இஸ் லைஃப் ஆல்சோ, அதனால தான் புகழஞ்சலி படத்திறப்பும் புகழஞ்சலியும் என்று இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஐ ஐ எம் கிரேட்ஃபுல்.